कानंद स्मरणम जय जय राम राम बुद्धवात्सल्य जलधेर परमानंद रूपिण अस्पारिज राजस्य प्रपन्नो मदाम्बुजम त्रिजम भगपुराजम गणाधिपतमन्वितम् गजारूढमहं वन्दे साहस्तारं कुलदेवतं बुद्धिर्मं यशोधैर्यं तद्भजत्तमनोगता अजाड्यं वाक्पटुत्वं च अनुमतिस्मरणार्भवेत् श्रीजपदियान परमात्मा सर्वेश्वरन् धर्मत्ते अनुष्ठानम् मननम् कृतकाग रामावतार मणिनाथ अंद राम झेरी चरत कुशलवाल कथ सुलिट वराल पूर्व चरित्रम विश्वामित्र महर्षि तपस् पंडितकाग हिमयमलैक्कु போனார் அவர் தபஸ் பண்ண ஆரம்பித்தார் பரமேஸ்வர மகாதேவ பிரசாதத்தை அடையணும்னு அவர் இமயமலையில தபஸ் பண்ண ஆரம்பித்தார் தபஸ் செய்வதற்கு முக்கியமான ஒரு காரண காரணம் என்னன்னா இந்த ஒரு துரபிப்ராயம் வந்துடுத்து விஸ்வாமித்ர சக்கரவர்த்திக்கு விபரீதமான எண்ணம் இந்த வசிஷ்டர நிகிரகம் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் வந்தது அதனால பரமேஸ்வரனை குறிச்சு தபஸ் பண்ணினால் மகாதேவ பிரசாதார்த்தம் தபஸ்தேவே மகாதபாக தபஸ் பண்ணினால் பரமேஸ்வரன் நேர வந்து நீ எதுக்காக தபஸ் பண்ற உனக்கு என்ன வேணும்னு கேட்டால் கிமர்த்தம் தத்யசே ராஜன் ரூஹியத்தே விவக்ஷிதம் ராஜன்னு கூப்பிட்டார் ஏன்னா அந்த சமயம் விஸ்வாமித்ர சக்கரவர்த்தி ராஜ்யத்தை ரட்சிச்சுட்டு இருந்தார் இது விஸ்வாமித்ர சக்கரவர்த்தியினுடைய பூர்வ சரித்திரம் எதுக்காக தபஸ் பண்றேன்னு கேட்டார் அப்ப சொன்னால் தேவதைகளுக்கு என்னென்ன அஸ்திரங்கள் இருக்கோ அத்தனையும் எனக்கு வேணும் அசுரர்கள்ட்ட என்னென்ன அஸ்திரங்கள் இருக்கோ அத்தனையும் எனக்கு வேணும் மகரிஷிகள்ட்ட சில அஸ்திரங்கள் உண்டு அதுவும் எனக்கு வேணும் கந்தர்வாள்ட்ட உள்ள அஸ்திரங்கள்லாம் எனக்கு வேணும் யக்ஷஸ் ராட்சசால் இந்த இத்தனை பேருடைய அஸ்திரங்கள் எனக்கு அவசியம் தேவைப்படுறது அதை நீங்க கொடுக்கணும் யானி தேவேஷு சாஸ்திர தானவேஷு மகரிஷிசு கந்தர்வ யக்ஷ ரக்ஷசு பிரதிபாந்து நிகிரகம் பண்ணணும்னு இந்த நிகிரகம் பண்ணக்கூடியதான அஸ்திரங்களை சஸ்திரங்களை கேட்டார் உடனே பரமேஸ்வரன் சரி இந்த வினாடியிலேருந்து அத்தனை பேருடைய அஸ்திர சஸ்திரங்கள் இந்த கொடுத்துட்டேன் சார் ஏவமஸ்கிதி தேவேஷ வாக்கியமுக்தா
பரமேஸ்வரன் பறந்து போயிட்டார், அவசரமா போனாளாம். ஏன்னு கேட்டா இங்க இருந்துட்டா இன்னும் வேற ஏதாவது ஆயுதங்கள்லாம் வேணும்னு கேட்பன். அவ ஒரு பிரம்மரிஷி வசிச்சர விக்கிரகம் பண்றேன்னு ஆயுதம் கேட்டாரேன்னு பரமேஸ்வரனுக்கு ரொம்ப வருத்தம். ஆனா அது முடியாதுன்னு தெரியும், இருந்தாலும் எல்லாத்தையும் கொடுத்தாள். அது உடனே கரைச்சுருது அந்த அஸ்திரம் சஸ்திரங்கள்லாம். அப்ப இது கரைச்ச உடனே ஒரு எண்ணம் வந்ததா, நிச்சயம் அந்த வசிஷ்டாச்சாரியார நிகிரகம் நாம பண்ணிவிடலாம், நிகிரகம் ஆயிடுச்சுன்னு ஒரு எண்ணம் வந்துடா. கதமேவ கதாமேனே வசிஷ்டம் ரிஷி சத்தமம் அப்படின்றார். மகான்களுக்கு சில பெயர் உண்டு, ரிஷின்னு சொல்றது, மகரிஷின்னு சொல்றது, பிரம்மரிஷின்னு சொல்றது, தேவரிஷின்னு சொல்றது. இப்படி அவளுடைய தபசக்திக்கு ஒரு பூஜ்யமான பெயர் உண்டு. இந்த இடத்துல ரிஷி சத்தமம் அப்படின்ட்டான். எத்தனை ரிஷிகள்லாம் இருக்காரோ அவளுக்கெல்லாம் ஒரு விதமான அகங்காரம் வந்துதான் அந்த விஸ்வாமித்திர சக்கரவர்த்திக்கு. தர்ப்பேட மகதா யுக்தகம் தர்ப்பபூர்ணகம் அபவத்ததா. சம்ஸ்கிருதத்துல தர்ப்பகான்னா கர்ப்பம் அர்த்தம், கர்ப்பகாங்கிற பதமும் சம்ஸ்கிருதம் தான். அகங்காரம், கர்ப்பம், தர்ப்பம் இதெல்லாம் வந்து ஒரு விதமான துர்குணம், அகங்காரத்தை சேர்ந்தது. அப்ப துஷ்டகுணம் அப்படி இருக்கக்கூடாது, மனுஷனுக்கு அகங்காரமே இருக்கக்கூடாது, அது பெரிய க்ஷேம குறைவு. இவருக்கு ஆயுதம் கிடைச்ச உடனே அகங்காரம் ஜாஸ்தியாக இருந்தா, கர்ப்பேணர் மகதா யுக்தகம் கர்ப்பபூர்ணகம் அபவத்ததா. நேரம் வேகமா வந்தால் இபவத் பருவத்திலிருந்து வசிஷ்டருடைய ஆசிரமத்துக்கு வந்தால் ஒவ்வொரு ஆசிரமா அவரை நிகிரகம் பண்ணணும்னு பிரயோகப்படுத்தினார். ஆமா, தத்தோ கத்வா ஆசிரமபதம் மோஜாஸ்திராணி பார்த்திவா. இன்னாடி தேவர்களுடைய அஸ்திரத்தை பிரயோகப்படுத்தினால், அதான் மாதிரி கந்தர்வாருடைய அஸ்திரஹஸ்திரத்தை நிகிரகம் பண்றதுக்காக பிரயோகம் பண்ணினால், யக்ஷால் பிரார்த்ததால் இது மாதிரி ஒவ்வொருத்தருடைய அஸ்திரஹஸ்திரங்களை மந்திரங்களை சொல்லி உச்சாரணம் பண்ணி அந்த வசிஷ்டரை நிகிரகம் பண்றதுக்காக பிரயோகப்படுத்தினார். பார்த்தார் வசிஷ்டாச்சாரியால் இது நம்மள நிகிரகம் பண்றதுக்காக வந்திருக்கா இந்த விஸ்வாமித்திர சக்கரவர்த்தின்னு தெரிஞ்சிருந்தால் உடனே பிரம்மதண்டம்னு பேரு. ஆமா, அந்த தண்டத்தை தனக்கு நேர அவர் நிறுத்தி வச்சார், அதுக்கு பிரம்மதண்டம்னு பேரு. ஆமா, அது பிரம்மாண்டா காயத்ரி அர்த்தம், வேதம் அர்த்தம். அந்த தண்டத்துல வேதங்களை ஆவாகனம் பண்ணி காயத்ரிய ஆவாகனம் பண்ணி அப்படி நிறுத்திவிட்டால் தன்னுடைய தனக்கு இதாவாதி மதிஷ்டேசன் ராகவா. அவர் ஒவ்வொரு அஸ்திர சஸ்திரங்களை
உபயோகப்படுத்தினா பிரம்மதண்டம் அது என்ன பண்ணிட்டு அந்த அஸ்திரங்களையும் சஸ்திரங்களையும் வாங்கி சாப்பிட்டு கொடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கு. எல்லா அஸ்திரங்களையும் பிரயோகப்படுத்தினால் சஸ்திரங்களை பிரயோகப்படுத்தினால் விக்கிரக மண்டலத்துக்கு அத்தனை ஆயுதங்களையும் அந்த பிரம்மதண்டம் சாப்பிட்டு கொடுத்து விஸ்வாமித்திரருக்கு ஒண்ணுமே புரியல. மேற்கொண்டு ஆயுதம் கிடையாது. நாம இவ்வளவு சிரமப்பட்டு சிவயமலைக்கு போய் மாசக்கணக்கில் பரமேஸ்வரனை உத்தேசிச்சு தபஸ் பண்ணினோம், ஆயுதங்களை வாங்கினோம், அத்தனை ஆயுதத்தையும் ஒரு அரை மணி முக்கால் மணி நேரத்தில் இந்த பிரம்மதண்டம் அப்படின்னு ஆச்சரியம். ஏகேன சர்வாஸ்திராணி கதானிவே எல்லாத்தையும் சாக்குடுதே இந்த பிரம்மதண்டம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அவருக்கு ஒரு எண்ணம் வந்தது. பிரம்ம பலம்னு ஒண்ணும் க்ஷத்ரிய பலம்னு ஒண்ணும் இதுல எது சிரேஷ்டம்னு கேட்டா ஆமா பிரம்ம பலம் தான் சிரேஷ்டம். திக் பலம் க்ஷத்ரிய பலம் பிரம்ம தேஜோ பலம் பலம் அப்படின்னு இந்த க்ஷத்ரியால்ட உள்ள ஆயுதங்கள் சைன்யங்கள் சதுரங்க சைன்யம் இதெல்லாம் ஆமா அந்த பிரம்ம தேஜஸுக்கு இருக்காமல் நிற்க கூட முடியாது. அதனால இந்த க்ஷத்ரிய பலம் இனி நமக்கு பிரயோஜனப்படாது. ஆமா பிரம்மதேஜந்தான் பெரிய பலம் அப்படின்னு தீர்மானம் பண்ணி சரி இந்த ஜென்மாவில நாம க்ஷத்ரியனா இருந்தது போதும். ஆமா ஒரு பிரம்மரிஷியா ஆகணும், காயத்ரி ஜபமனனம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மாறி இருக்கு. ஆமா ஒரு சாத்வீக குணம் வந்து கொடுத்து இன்னைக்கு பின்னாடி உக்ரமான குணம் எந்த வசிஷ்டருக்கு நமஸ்காரம் பண்ணினாரோ அதே வசிஷ்டரை நிகிரகம் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் வந்தது விஸ்வாமித்திர ராஜா சக்கரவர்த்திக்கு. அந்த பிரம்மதண்டம் அந்த அசங்களை சாப்பிட்டு கொடுத்து வசிஷ்டர் மாட்டுக்க ஜபம் பண்ணிட்டே இருக்க காயத்ரி ஜபம் பஞ்சாட்சர ஜபம் ஜபம் பண்ணிருக்கார். இதை பார்த்ததும் விஸ்வாமித்திர சக்கரவர்த்திக்கு நாம இந்த ஜென்மாவில ராஜாவா இருந்தது போதும் தபசக்தியினால நாம பிரம்மண்யத்தை அடையணும், பிரம்மரிஷியா ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது. இது சாத்வீகமான எண்ணம், ஒரு ஆச்சரியமான எண்ணம் வந்தது. உடனே என்ன பண்ணினால் தபசக்தியினால ஆமா பிரம்மரிஷியா ஆகணும்னு நினைச்சார். உடனே பத்னியை அடிச்சிருந்தார் விஸ்வாமித்திர சக்கரவர்த்தி. தெற்கு திசைக்கு போனால் தட்சிண திசைக்கு அங்க போய் தபஸ் பண்ணினால் பலமூலாசனம் தெற்கு திசைக்கு போனால் நியமமா தபஸ் பண்ணினால் அன்னமாகாரம் கிடையாது. ஆமா பழம் பூமிக்குள்ள உள்ள உற்பத்தியான கிழங்கு இருக்க அதுக்கு மூலம்னு பேரு பலமூலாசனா. கேவலம் பழத்தை சாப்பிடுறது கிழங்குகளை சாப்பிடுறது இப்படி வன்னிய போஜனமா சாப்பிட்டு தபஸ் பண்ணினால்
ஆஹார நியமம் வேணும், நம்ம தபஸு விருத்தியாகணும், தபஸு சித்திக்கணும், அதுக்கு பலன் கிடைக்கணும், அனுகிரகம் கிடைக்கணும், சௌக்கியம் கிடைக்கணும். அப்படி இருக்கணும்னா தபஸு அனுஷ்டானம் பண்ணும்போது நிச்சயம் ஆஹார நியமம் வேணும். ஆஹார நியமமா இருந்தா அது தபஸை விருத்தி பண்ணி க்ஷேமத்தை கொடுக்கும். ஆஹார நியமம் இல்லாம தபஸ் பண்ணினானே ஆனால் அது பலிக்காது. அதனால பிராமண ஜென்மா எடுத்துட்டா ஆஹார நியமம் சாஸ்திர விகிதமான ஆகாரத்தை தான் சாப்பிடணும். சாஸ்திரத்துக்கு விருத்தமான போஜனங்களை சாப்பிடக்கூடாது. அப்பா அன்னம் வச்சா சூபாந்தா பாஜசாரம் பலா அப்படின்னு சொல்றார். எடுத்த உடனே போஜனத்துல பாயசம் பரிவேஷனம் பண்ணணும். அன்னம் வச்சு வியஞ்சனங்கள்லாம் வச்ச பிறகு பொரியல் கறி கறி எல்லாம் எடுத்து வச்ச பிறகு கடைசியில பருப்பு, பக்குவமான பருப்பு சூபம்னு பேரு அந்த துவரம் பருப்புக்கு. சூபாந்தா பாயசாரம் பிராமண போஜனத்துல பாயசம் அவசியம். அதே மாதிரி அந்த சூபம் இருக்கே பருப்பும் ரொம்ப அவசியம். அந்த பரமாரணரும் பரிசேஜனம் பண்ணணும். மந்திரத்தை சொல்லி காயத்ரி மந்திரத்தை சொல்லி மூணு தடவை பரிசேஜனம் பண்ணி பிராணாத்மிஹோத்திரம்னு மந்திரங்களை சொல்லி அன்னத்தை எடுத்து சாப்பிடணும். அப்படி சாப்பிட்ட பிறகுதான் அவா போஜனம் அணிகணும். போஜனமானதும் உடனே எழுந்திருக்க கூடாது. உத்தரா போஷணம்னு ஒரு உத்தரணி ஜலம் உருவார், அது சாப்பிட்ட பிறகுதான் எழுந்திருக்கணும். இப்படிலாம் ஆகார நியமம் சொல்றால் ஒரு அமாவாசை வாச பரப்பு. புண்ணியமான தினங்கள்ல ராத்திரியில அன்னம் சாப்பிடக்கூடாது. தத்துல்யமா ஏதாவது சாப்பிட வழக்கம், கோதுமை கஞ்சி லட்டுகம் இப்படி எல்லாம் சாப்பிட வழக்கம். அது மாதிரி அந்த விஸ்வாமித்திர சக்கரவர்த்தி தனக்கு பலன் கிடைக்கணும்னு பிரம்மரிஷி பிரம்மத்வம் பிராமண்யம் கிடைக்கணும்னு இந்த பழத்தையும் அவ கிழங்குகளையும் சாத்துண்டே தபஸ் பண்ணினாலாம். மாசக்கணக்கில் பலமூலாசனு காந்தக சசார சுமகத் தபா. அந்த தபஸ் எப்பேற்பட்டதுன்னால் மகத்தபகான்னு சொன்னா போதும். அவா மதிக்க முடியாத தபஸின் அர்த்தம் அதை காட்டிலும் கொண்டாடி சொல்றாள். சுமஹத்தபா சுமஹத்தபா அப்படின்னார். இது பரியந்தம் யாருமே அனுஷ்டானம் பண்ணாததான ஒரு தபஸ விஸ்வாமித்ர சக்கரவர்த்தி சபத்ரீகனா தட்சிண திசையில போய் அங்க தபஸ் பண்ணினார். ஜகாத சுமஹத்தபா அப்படின்னு நேரம் பிரம்மா பின்னாடி பரமேஸ்வரனை உத்தேசம் பண்ணி தபஸ் பண்ணினால் அஸ்திரங்கள்லாம் கிடைச்சது, அதெல்லாம் நிஷ்பலமாச்சு. உடனே தக்கு திசைக்கு போனால் சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மாவனுடைய மூல மந்திரத்தை ஜபம் பண்ண ஆரம்பிச்சார். மூணு தெய்வம் முக்கியமா கிரந்தங்கள்லாம் சொல்றது, பிரம்ம விஷ்ணு ருத்ரான்னு சொல்றது, பிரம்மா மகாவிஷ்ணு ருத்ரன் பரமேஸ்வரன். இந்த மூணு பேருந்தான் பிரபஞ்ச சிருஷ்டி பாலனம் நாசனம் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்ற பிரம்மாவை உத்தேசம் பண்ணி தபஸ் பண்ணினார். பிரம்மா அங்கேருந்து வந்தார். என்ன வேணும்னு கேட்டார். எனக்கு பிரம்மரிஷி வேணும், பிராமண்யம் வரணும் அப்படின்னு கேட்டார். அப்ப பிரம்மா சொன்னார்,
அந்த அளவுக்கு நீ தபஸ் பண்ணல. ஆமா, பின்னாடி நீ ராஜாவா இருந்த, என்ன உத்தேசம் பண்ணி நீ தபஸ் பண்ணினதுனால இப்ப ராஜாங்கிறது மட்டும் இல்லாம ராஜரசின்னு கொடுக்குற பட்டம். அதேன தபசாத்வாந்து ராஜரசிதி வித்வஹே. இனிமே நீலேந்து ஒண்ண எல்லாரும் ராஜரசின்னு கூப்பிடணும். சக்கரவர்த்தி ராஜா மட்டும் சொல்ல கூடாது. இந்த தபசுனால ராஜரசின்னு உனக்கு பேரு. பிரம்மரிசி வேணும்னா இதுக்கு வேற நீ மறுபடியும் தபஸ் பண்ணணும் அப்படின்னு பிரம்மா சொன்னார். அப்ப விஸ்வாமித்ர ராஜரசி சொன்னார், இத்தனை தபஸ் பண்ணினே எனக்கு கேவலம் ராஜரசி மட்டும்தானு கேட்டார். தபஸ்ட சுமஹத் தப்தம் ராஜரசி ரிதி மாம் விதுஹு. தபஸ் பண்ணினதான் பெரிய தபஸ், சுமஹது நீங்க கொடுத்ததா ராஜரசி பட்டம். ஆமா, ஏதோ யானை புசிக்கு இந்த புருஷுகம் அவள் கொஞ்சோண்டு கொடுத்தாங்கிற மாதிரி இப்படி கொடுத்துருக்கே அப்படின்னு கொஞ்சம் தாமப்பட்டுன்னு கேட்டா, நீ தபஸ் பண்ணினத்துக்கு இதுதான் தர முடியும். இதுக்கு மேல உனக்கு வந்து விருத்தியாகணம் பிராமண்யம் கிடைக்கணுமேயானால் நீ மறுபடியும் தபஸ் பண்ணணும் அப்படின்னு எடுத்து சொன்னால் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த தட்சிண திசையில மறுபடியும் அவர் என்ன பண்ணினார், தபஸ் பண்ண ஆரம்பிச்சார். தபஸ்தகார காகுஸ்தா பரமம் பரமாப்தவான். மறுபடியும் விதீயமா தபஸ் பண்ண ஆரம்பிச்சு தபஸ் பண்ணினாருங்கிற ஒரு உத்தமமான சரித்திரம் இன்றைய தினம் நாளைய தினம் திரிசங்கு சரித்திரம் சொல்ல போறால் நாலு திசையில தபஸ் பண்ண போறால் இப்ப தட்சிண திசை அடுத்த மாதிரி பசிம திசை மேற்கு உத்தர திசையும் வடக்கு கிழக்கு திசை நாலு திசையிலையும் தபஸ் பண்ணிதான் பிராமண்யம் கிடைக்க போறது. அவசிஷ்டமான சரித்திரத்தை நாளைய தினம் சொல்ல போறால் நம்ம எல்லாருக்கும் சர்வேஸ்வரனான பிரபு சகல க்ஷேமத்தையும் கொடுக்கணும்னு நானும் பகவான பிரார்த்திக்கிறேன். ஜானகி காந்தஸ்மரணம் ஜெய ஜெய ராமர்.